இந்த வெயிட் லாஸ் வந்து 2019 ஒரு ஸ்டடி என்ன பண்றாங்க, ஹையர் ஃப்ளூயிட் இன்டேக் எடுக்கிறவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பாடியோட கம்போசிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. தண்ணியை கொடுத்து மென்டல் காக்னிஷன், அதாவது எப்படி திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, மென்டல் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. சில பேர் இந்த ஜாயிண்ட் சவுண்ட் வருதுன்றாங்க, வெயிட் குறையிலன்றாங்க, தண்ணியும் ரீசனாக இருக்கலாம். தண்ணி உடம்பு என்னென்ன செய்யுதுன்னு லிஸ்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டை லூப்ரிகேட் பண்ணுது, ஏன்னா உடம்பு வந்து உங்களுக்கு தெரியும் 70-71% வாட்டர் அது என்ன பண்ணுது, டீஹைட்ரேட்னால ஷாக்கிங் எபிலிட்டி கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க, அப்சார்ப்ஷன் எபிலிட்டி. அது ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் நல்லா இருந்துச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே எச்சி சுரக்கிறது, மியூக்கஸ் கம்மியாகிறது, அதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உடம்பு பூரா பிளட்டு ஆக்சிஜன் சப்ளையே 90% வாட்டர் தான் சப்ளை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது அதே மாதிரி ஸ்கின் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பியூட்டி நல்லா தண்ணி குடிக்கிறோம், நல்லா ஹைட்ரேட் ஆனால் முகம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரெயின் ஸ்பைனல் கார்டு சென்சிட்டிவ் டிஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஹைட்ரேஷன் போச்சுன்னா இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஹார்மோனும் நியூரோ டிரான்ஸ்பரோட்டோ ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாடியோட டெம்பரேச்சர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடம்போட சூடு தணிக்கணும்னு சொல்லிட்டு அது இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்கின்னோட ஸ்வெட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வெட்டை வந்து அந்த ஹீட்டை ரெகுலேட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு உடம்பு நல்லா சூடாகுது அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க. அதோட டாலரேட்டிங் ஹீட்டோட டாலரேட்டிங் கெப்பாசிட்டி, அதாவது போனால் வெயிலில் போனால் டயர்டாக இருக்குது, வெயிலில் போனால் தூக்கம் வருது, வெயிலில் போனால் தலைவலிக்குதுன்னு சொல்கிறவங்க இதுதான். அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டமும் பூஸ்ட் பண்ணுது, என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்காங்க. என்ன சொல்றாங்க, 20-30 மினிட்ஸ் பிஃபோர் தண்ணி குடிச்சா டைஜஸ்ட் ட்ராக் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட அழுக்கெல்லாம் வெளியே தள்ளுது, அதாவது நீ எதுவுமே கஷ்டப்படாமல் அதுவே நேச்சுரலாக வெளியே போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன். அடுத்தது பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் ஒன்று என்ன பண்ணுது. அடுத்தது வந்து ஏர்வே வந்து கண்டிப்பாக தேவை, அந்த நுரையீரலுக்கு வாட்டர் ரொம்ப தேவை, அது இல்லைனா அது வந்து சம்டைம்ஸ் ஆஸ்தமா அலர்ஜி வந்து ஒர்ஸாக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதும் அப்சர்வ் பண்ணுறதும் தண்ணினாலும் சொல்கிறாங்க. அடுத்தது கிட்னி டேமேஜை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க திங்க் திருச்சி போகிறோம் இல்லை முஸ்ரீன் ஏதோ ஒரு இடம் நினைக்கிறேன், அங்கே ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு. அவர் சொன்னார் 24 வயசு நார்மலாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் ஜாஸ்தி, இன்றைக்கி 6.4 ஆயிடுச்சுன்னு சொன்னார். தண்ணியை தண்ணி குடிக்கிறதே இல்லை, எதுவும் மேஸ்திரி வேலை தான் செய்வாங்க போல இருக்கு, ஃபுல்லாக வெயிலே இருந்தால் தண்ணி குடிக்காமல் விட்டு விட்டு கிட்னி டேமேஜாக சொன்னாங்க. போயிட்டு யூரோலஜி கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வரதுக்கு சான்ஸ், அதான் சொல்கிறேன் கிட்னி ஸ்டோன் வந்தால் தண்ணி குடி தண்ணி குடின்னு சொல்கிறது இதுதான். உடம்போட எக்ஸசைஸோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது தண்ணி தான், தண்ணி கம்மியாக குடித்தாலும் உடம்போட பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது வெயிட் லாஸ் நம்மளுக்கு முக்கியமான பாட்டு. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோடா இந்த ஸ்வீட் அண்ட் ஜூஸஸ்லாம் எடுக்கிறத விட்டுட்டு தண்ணி குடித்தாலே அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு மாதிரி டல்லாக டயர்டாக ஒரு ஹேங் ஓவர் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த ஆல்கோஹால் குடிக்கிறவங்க வரதுக்கும் பாடியோட டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணுறதும் தண்ணின்னு சொல்கிறாங்க. தண்ணியில் என்ன எஃபெக்ட் ஆகும், தண்ணி குடிக்கிறதே கிடையாது நம்ம. அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு தண்ணி கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, சில பேர் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. தண்ணி கம்மியாக குடித்தா பாடியில் யூடிஐ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. அது இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் வருது, அதாவது தண்ணி சரியாக குடிக்காமல் அடிக்கடி எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. என்ன சொல்லுவாங்க, டாய்லெட் நல்லா இல்லை அதனால தான் இது எனக்கு வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க தண்ணி நல்லா குடித்தாலே எல்லோரும் யூஸ் பண்ணுற அதே டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ 50 பேர் இருக்காங்கன்னா 49 பேரும் அவங்களும் அதே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒருத்தவங்க போயிட்டு வந்து எனக்கு ஸ்கூலில் தான் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது இப்போது. அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் காமன் பாடியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது வந்து லங்கு இந்த நுரையீரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வருது, அதுக்கு ஆன்டிபயோட்டிக் போயிட்டுருக்கேன். சப்போஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா தண்ணி தெரியும், தண்ணிக்கு சோர்ஸ்லாம் தேவையில்லை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் தண்ணி வந்து ஜூஸ் எடுக்கிறேன் இது எல்லாமே சேர்த்தே வரும். நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து அடல்ட்டு மேலு ஃபீமேல் நான் அது சொல்கிறேன், மேலுக்கு எவ்வளோ தேவை, ஃபீமேலுக்கு எவ்வளோ அவ்வளோ தேவை, எவ்வளோ குடிக்கணும்ன்ட்டு அதனால் முடி கொட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ரிசர்ச்சில். சோடா கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பு டொமேட்டோ ஆரஞ்சு இதெல்லாமும் உங்களால் எடுக்க முடிஞ்சோ அதுவும் சேர்த்து அதுலேயுமே இருக்க வாட்டர் கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்கிறோம். தண்ணினா ஐசோலேட்டாக தண்ணி மட்டும் குடிக்கணும்னு கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு, மென் வந்து ஆவரேஜாக 3.7 லிட்டர்ஸ், அடுத்தது உமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2.7. சில்ட்ரன்ஸுக்கு ஒன்று இருக்குது, பட் ஒரு ஒருத்தருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலு பாடி வெயில் அலைகிறாங்களா அப்படின்றத பொறுத்து ஒரு ஒருத்தருக்கும் மாறும். பேபிஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அடல்ட்ஸை விட மோர் ஹையர் இது வாட்டர் கண்டென்ட் 78% இருக்கும்னு சொல்கிறாங்க வாட்டர் கண்டென்ட். ஏன்னா அடல்ட் ஆக ஆக வந்து 65 இல்லை 70 அப்படி அவங்க சொன்னேன் இல்லையா. ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் 3,397 பேர் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 7% தண்ணியே குடிக்கலன்றான், 36% 1-3 கப்பு தான் குடிப்பேன்றான், 35% 4-7 கப் குடிப்பேன், 22% மட்டும்தான் 8 கப்புக்கு அந்த மேலே நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஒரு ரிசர்ச்சில் தண்ணி குடிக்கிறதே கிடையாது. அவங்களோட பாடியோட உஷ்ணத்தெல்லாம் கேல்குலேட் பண்ணி அவங்க டேட்டா சொல்கிறாங்க, யோ தண்ணி குடிச்சா நல்லதுன்றாங்க முடிஞ்சது. அடுத்தது தெர்மோஜெனிசிஸ், பாடி உடம்பு சூடை ரெகுலேட் பண்ணுறது தான், அந்த வார்ம் வந்து எப்படி பாடியை வார்ம் அப் பண்ணுது. 2013 ஒரு ஆர்டிக்கல் எடுக்கிறாங்க அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வெயிட்டு ஹைட்டை வச்சு எப்படி பிஎம்ஐ கேல்குலேட் பண்ணி
அவங்களோட ரேஷியோ எடுத்து அவங்கள அவங்க இதே மாதிரி தண்ணி குடிக்க வச்சு செக் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி அதுவும் ஒரு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏதோ வாட்டர் இன்டியூஸ் தெர்மோஜெனிசிஸில் அது ஒரு பாடி எப்படி உஷ்ணத்தை ரெகுலேட் பண்ணி எப்படி உடம்பு டீடாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. மென்டல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, 2019 ஒரு ஸ்டடி தண்ணியை கொடுத்து மென்டல் காக்னிஷன், அதாவது எப்படி திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, மென்டல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ப்ரூவ் பண்ணுறாங்க. 2016 ஒரு ஸ்டடி, 19 ஒரு ஸ்டடி, அகெயின் 19 வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, தண்ணி குடிக்காமல் இருக்குது, ஷார்ட் டேர்ம் மெமரி, அட்டென்ஷன் எப்படி அவங்களுக்கு கம்மி ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்க ஸ்கூலில் சரியாக படிக்கலன்னா தண்ணி நல்லா குடித்தாலும் படிக்கிற சான்ஸ் இருக்குது, அட்டென்ஷன் கம்மியாகும். மூடு அது பூஸ்டிங் மூடுன்னு சொல்கிறாங்க. 2014 ஒரு ஸ்டடி வந்து தண்ணி குடித்தாலே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கண்டென்ட்னஸ்ஸு அப்படியே ஒரு காம்னஸ்ஸு ஒரு இன்னும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ்லாம் வருதுன்றாங்க வெறும் தண்ணி குடிக்கிறதுல. அதுக்கு 2019 சார் ஒரு விட்டுருங்க சார் தண்ணி மட்டும் குடிச்சிருங்க சார் சொல்கிறீங்க, புரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அதே மாதிரி 2015 ஒரு ஸ்டடி, அதுவும் ஸ்கின்னில் வந்து உடம்புல என்னென்ன பண்ண ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. 2018 ஒரு ஸ்டடி, அதுவும் வந்து பாடியிலேருந்து ஸ்கின்ல வந்து எந்த அளவுக்கு அடல்ட்டில் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி அந்த ரிங்கிள்ஸில் சுருக்கம் ஏற்படுதில்ல வயசானவங்களுக்கு, அதில் ஒரு ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணுறாங்க. மற்றபடி கார்டியாஸ்ல இருக்க 2019 அதாவது ஹார்ட்டுக்கு ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. 2019 அவன் என்ன சொல்கிறான், அடிக்கட்டாக தண்ணி எடுக்கும்போது கார்டியாஸ்லோட சிஸ்டம் அதாவது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாயின்ஸ் ஏற்கனவே நம்ம பேசணும், தண்ணி ரொம்ப குடித்தாலும் வாட்டர் டாக்ஸிட்டி இருக்கும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதாவது பிரெயின் ஃபங்க்ஷனு கன்ஃபியூஷன்ஸ் நாசியா வாமிட்டிங் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அதுவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளேவர்டு தண்ணி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஜென்ரலாக ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் தண்ணி குடிங்க. அதுக்கே அதே வெயிட் லாஸ் இம்யூன் சிஸ்டமோட ஃபங்க்ஷனு ஹார்ட்டோட ஃபங்க்ஷனு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பாடி இப்போ கிட்னி ஸ்டோனை தடுக்குதுன்னு கதகதையாக இருக்குது ஒரு ஆர்டிக்கலில். ஸோ ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது தண்ணி பாட்டில் குடித்த மாதிரியே இருக்கும், ஆனால் பார்த்தா குடிச்சிருக்க மாட்டோம், ஒரு பாட்டில் எடுத்திங்கன்னா இப்போ தான் குடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன டெக்னிக் நான் ஏற்கனவே சொன்ன டெக்னிக் தான், யூரின் வருதா போயிட்டு வந்துருங்க, போயிட்டு வந்தால் அதில் தண்ணி குடிச்சிருங்க, அது கொஞ்ச நேரம் கழிச்சு யூரின் வரும், திருப்பி போயிட்டு வாங்க, வந்தவொடனே தண்ணி குடிக்கவும் வச்சுருங்க. ஸோ நம்மளாரையும் குடிச்சிட்டே இருப்போம். அட்லீஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் எம்எல்ஏ எவ்வளோ லிட்டர் குடிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது, தண்ணி குடிப்போம். தேங்க்யூ.